उपवीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अपद्गुरुपरम्पराये नमः. போனதிகரணம் அக்ஷராதிகரணம் பார்த்தோம். அந்த அக்ஷராதிகரணத்துல ஒரு வாக்கியம் கடைசியில சொன்னார், அதிருஷ்டம் திரஷ்டு அப்படின்னு சொன்னார். பார்க்கப்பட முடியாதது, ஆனால் அது நம்மளை பார்க்கும். யாராலையும் பார்க்க முடியாதது, ஆனால் அது நம்மளெல்லாம் பார்க்கும். அது எது அப்படின்னாக்க இந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க முடிச்சுட்டேன். அன்னியபாவம் யாவர் தேர்ச்சேன்ற சுத்தத்துக்கு இப்ப என்ன ஈக்ஷதிகர்ம உபதேச அதிகரணம். இந்த அதிகரணத்துல பிரஸ்னோபனிஷத்துல விஷய வாக்கியம் இருக்கு. அதுல பராத்தரம் புருஷம் ஈக்ஷதே அப்படின்னு, அந்த பிரம்மலோகத்தில் இருக்கும் புருஷனை பார்க்கிறோம், முக்தாத்மா பார்க்கிறான் அப்படின்னு. போன அதிகரணத்துல அவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றோம். அவனை யாராலையும் பார்க்க முடியாது, அவன் எல்லாரையும் பார்ப்பான். இப்போ அவனை பார்க்கிறான் சொன்னாக்க பார்க்க முடியாத ஒருத்தனை எப்படி பார்க்க முடியும்? அதனால இவன் பரமாத்மா கிடையாது, இவன் வேற யாரோ ஒரு ஜீவவர்க்கமா இருக்கட்டும் அப்படின்னு ஆக்ஷேபத்தினால இந்த அதிகரணமானது இங்க வர்றது. இப்போ இந்த பிரஸ்னோபனிஷத்து இது ஆதர்வணம், அதர்வணத்தை சேர்ந்த உபனிஷத்து. இதுல சத்தியகாம பிரஸ்னோன்னு பேரு, அதாவது கேள்வி பதில் கேள்வி பதில் வந்ததுனால பிரஸ்னோபனிஷத்துன்னே பேர் உண்டு. அந்த சத்தியகாமன் சத்தியகாமன் பேரு கேள்வி கேட்கிற, அதுக்கு அதர்வர் பதில் சொல்ற. அப்போ அங்க கேள்வி வர்றது, பிரணவத்தை உபாசனம் பண்ணினான்னாக்க என்ன கிடைக்கும் அப்படின்னு கேள்வி வர்றது. அதற்கு பதில், பிரணவம் இருக்கே ஒரு மாத்திரையினால பிரணவத்தை உபாசனம் பண்ணலாம், ஓங்காரத்தை ரெண்டு மாத்திரையில உபாசனம் பண்ணலாம், மூணு மாத்திரையில உபாசனம் பண்ணலாம். முதல் மாத்திரையில உபாசனம் பண்ணினோம்னாக்க பிரணவம் ஓங்காரம், அத ஒரு மாத்திரையில உபாசனம் பண்ணினாக்க அந்த உபாசகனுக்கு என்ன கிடைக்கும்? மனுஷ்ய லோகத்துல சுகம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், அத அனுபவிப்பான். ரெண்டு மாத்திரை பிரணவத்தை ரெண்டு மாத்திரையை கொண்டு உபாசனம் பண்ணினாக்க அவனுக்கு அந்தரிக்ஷ லோகத்தில் இருக்கக்கூடிய போகங்கள் கிடைக்கும். அப்புறம் மூணு மாத்திரையில உபாசனம் பண்ணினாக்க பிரணவத்தை அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, தேஜஸ்ல சூரியனை மாதிரி அடைந்தவனாக, பாபங்கள் நாள்ல விடுபட்டவனாக இவன் பிரம்மலோகத்தை அடையிறான். பிரம்மலோகத்தை அடைஞ்சி அங்க இருக்கக்கூடிய ஒரு புருஷனை அவன் பார்க்கிறான் அப்படின்னு அங்க இருக்கு. இந்த மூணு மாத்திரையில முதல் மாத்திரையோ ஒரு மாத்திரையோ ரெண்டு மாத்திரையோ இங்க கேட்டு கிடையாது. ஏன்னா மனுஷ லோக சுகம் அந்தரிக்ஷ லோக சுகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. மனுஷ லோகமோ அல்லது அந்தரிக்ஷ லோகமோ அது பிரம்ம அவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அவனை பார்க்க முடியாதுன்னு சொன்னதுனால, பார்க்க முடியாதுன்னு சொன்னதுனால
அப்ப இப்ப பார்க்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அந்த பரமாத்மாவா இருக்க முடியாதே, பரமாத்மாவா இருக்க முடியாது, இவன் ஒரு ஜீவனாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா பரமாத்மாவை தான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா நீங்க? அது மாத்திரம் இல்ல, அங்க வந்து இவன் கேள்வி கேட்டது என்ன, பிரத்யேகாவது கேட்கிற வயோகவய ஏதத் பகவன்னு மனுஷேஷு பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயீத கதமம் வாவசத்தேன லோகம் ஜெயதி. ஹே பகவானே, எவனொருவன் மனுஷா இல்ல தான் இங்கேருந்து கிளம்புற பரியந்தம் ஓங்காரத்தை உபாசிக்கிறானோ பிரணவத்தை உபாசிக்கிறானோ அவனால எந்த லோகம் அடையப்படுகிறது அப்படின்னு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு பதில் ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, மூணு மாத்திரை. ஒரு மாத்திரை, ஒரு மாத்திரையினால பிரணவத்தை உபாசிக்கிறது. இதுவே சந்தேகம் வந்தது ஒரு முறை சபையில கேட்டோம். ஏகமாத்திர பிரணவம், பிரணவம்னால என்ன அர்த்தம்? ஓம் அப்படின்னு சொல்றது, அது தீர்க்கமா இருக்கு நெடில். அதீர்க்கமா இருக்கிறதுனால அது ரெண்டு மாத்திரை தான் இருக்கு. இத வந்து எப்படி சொல்ல முடியும், ஒரு மாத்திரைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இதெல்லாம் யாக்கிகால் பண்றது அப்படின்னு நாவல் பார்க்க வரதாங்கிறாரு சுவாமி. ஒரு முறை சபையில சாதிச்சேன், யாக்கிகால் அதாவது சிரௌத பிரக்கிரியில இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பிரக்கிரிய ஒரு மாத்திரையை கொண்டு உபாசிக்கிறான் பிரணவத்தை, அவனுக்கு என்ன கிடைக்கும்னா மனுஷலோக பிராப்தி கிடைக்கும். ரெண்டு மாத்திரையை கொண்டு பண்ணினாக்கா அந்தரிக்ஷலோகம் பிராப்தி, அந்த அனுபவம். அப்படியானா மூணு மாத்திரையை கொண்டு பண்ணினாக்கா, இப்ப இந்த ரெண்டு லோகமுமே மனுஷலோகமும் அந்தரிக்ஷ லோகமுமே ஜீவனுடைய லோகமாவே இருக்கு. அதனால மூணு மாத்திரையினால நாம் அனுபவிக்க போற லோகம் கூட ஜீவன் இருக்கக்கூடிய லோகமாவே இருக்கட்டுமே. அது வந்து பிரம்மலோகம்னு இருந்தா கூட ஜீவன் இருக்கிறது தான். ஏன்னா இந்த கிரமத்துல பார்க்கணும், பூலோகம் பௌர்லோகம் சுவர்லோகம் அப்படின்னு சொல்லச்சே அந்த சத்தியலோகம் தான் பிரம்மலோகம், சதுரமுக லோகம். அந்த சதுரமுக லோகத்துலதான் இவன் சுகத்தை அனுபவிப்பான். ஏன்னா அந்த கிரமம் பூமி அந்தரிக்ஷம் அப்படின்னு போச்சு சத்தியலோகத்தை சொல்றோம். அதனால அதுவே இருக்கட்டுமே. அதனால போன அதிகரணத்துல நீங்க சொன்ன விஷயமும் சபலமாயிடும், பார்க்க முடியாது எந்தருமான. அப்படின்னா இங்க எம்பெருமான பார்க்க வேண்டாம், இந்த சதுர்முக பிரம்மாவை பார்க்கிறான் அப்படின்னு அழுத்தம். அதுவே அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, அங்க ஒரு வாக்கியம் இருக்குது, ஏதஸ்மாது ஜீவ கணாது பராது பரம் புருஷம் ஈக்ஷதே அப்படின்னு இருக்கு. ஏதஸ்மாது ஜீவ கணாத்து, அதுக்கு அர்த்தம் என்ன? அவா சொல்ற பூர்வபக்ஷிகள் ஏதஸ்மாத்து அப்படின்னா தேகம் இந்திரியம் இவைகளோட சேர்ந்த இவைகளை காட்டிலும் வசந்தவன் அது யாரு அப்படின்னாக்க சாதாரண ஜீவன். அப்புறம் இந்த இந்திரியங்களோட சேர்ந்த ஜீவனை காட்டிலும் வசந்தவன் ஒத்தருக்கான், அவன் யாரு? சமஷ்டி புருஷன், ஜீவ வியஷ்டி புருஷன். ஜீவ வியஷ்டி புருஷன்னாக்க நம்மள மாதிரி இருக்கிறவா. சமஷ்டி புருஷன்ட்டுக்கு இவனுக்கு பேர், சதுர்முக பிரம்மாவுக்கு சமஷ்டி புருஷன் பேரு, நமக்கெல்லாம் வியஷ்டி புருஷான்னு பேரு. தேகம் இந்திரியம் இவைகளை காட்டிலும் வசந்தவன் பொதுவா ஜீவன். அந்த தேகேந்திரியங்களோட கூடின இந்த ஜீவன் இருக்கானே நம்ம உடம்போட கூடி நாம் இருக்கோம், அந்த ஜீவனை காட்டிலும் அது வந்து வியஷ்டி புருஷன் பேரு, அவனை காட்டிலும் வசந்தவன் சமஷ்டி புருஷனான பிரம்மலோகவாசியான சதுர்முக பிரம்மா. சதுர்முக பிரம்மா அவன் தான் இங்க ஏதஸ்மாத்து ஜீவகணாத்து பராத்து பரம் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த இடத்துல பரம் பராத்தரம் சொன்னாக்க முதல்ல தேகேந்திரியங்கள், அதை காட்டிலும் மேலானது ஜீவன்.
இந்த ரெண்டத்தை காட்டிலும் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய வெஷ்டி புருஷன் அவன், அவனை காட்டிலும் வசந்தவன் சமஷ்டி புருஷனான ஜீவன், அவன் சதுர்முக பிரம்மா. அந்த சதுர்முக பிரம்மா அவனுடைய லோகம் இருக்கே, அதை இந்த மூணு மாத்திரையினால உபாசிக்கிறவன் அடையனான். அதனால அங்க வந்து சில வாக்கியம் இருக்கு, சாந்தம், அஜரம், அமிர்தம், அபயம் அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட இதுலயே அன்வயிச்சிடும், சதுர்முக பிரம்மாவுக்கே அன்வயிச்சிடும். அவனும் ஒரு காலகட்டத்துல சாந்தமா இருக்கான், அவனும் நீண்ட காலம் அவன்தான் வாழணும். ஏன்னா முதல் ஜீவன் அவன்தான், யோவை பிரம்மாணம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் அப்படின்னு இருக்கு. அதனால முதல் ஜீவன் அவனே, கடைசியா பிரளய முடியத்து அப்புறமாள்கிட்ட ஒட்டிக்க போறது அவன்தான். எல்லாரும் போனவொன்னு அவன் போய் ஒட்டிப்பான். அதனால தீர்க்க காலமா இருக்கான் ஒழிய அவன், அதனால அஜரம். அவனும் அமிர்தமா இருக்கான், அவன் லோகத்திலயும் அமிர்தம் இருக்கு. அபயமாவும் இருக்கான், நிறைய பேருக்கு வரம் கொடுக்கறான், எத்தனையோ பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனே பலன். அதனால இந்த இடத்துல சதுர்முக பிரம்மா தான் சொல்றது, சதுர்முக பிரம்மா தான் இங்க பார்க்கப்படுபவன் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் அது கிடையாது. ஏ அப்படின்னா பார்ப்பதற்கு விஷயமானவன் இங்க பரமாத்மா தான். அதிருஷ்டம் திரஷ்டன்னு நாங்க சொன்னது உண்மை, அதாவது யாராலையும் பார்க்க முடியாது, அவன் எல்லாரையும் பார்ப்பான். அது என்ன அர்த்தம், சாதாரணமா நிஷ்டால பார்க்க முடியாதுதான், ஆனால் யோகிகளுக்கு அவன் வந்து சாட்சாத்கார அவனுடைய உபாசகர்கள் எல்லாம் இருக்காளே, அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். அதிதூரம் அபக்தானாம் பக்தானாம் புரதஸ்திதம் அப்படிங்கிறது ஸ்லோகம். பக்தால் இருக்காளே உபாசகர், அவளை கண்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஓடி வந்து நிக்கிறான் அவன். அதனாலதான் பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அறிய இத்தகன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அதனால பக்தனா இருந்தாக்க அவ முன்னாடி வந்து நின்று அவன் விளையாட்டான், ஆனந்தமா இருக்கான் அவன். ஏன்னா பக்த பராதீனம் இல்லையோ, அதனால உபாசனாருக்கு முன்னாடி வந்துடுவான். ஆனால் உபாசனம் பண்ணாத வாழ்க்கைதான் இவன் பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்தவர்கள் இருப்பான். அவனே சொல்றான், பக்தியாத்மன்யாலத்த அகமயம் விதோர்ஜனா அப்படிங்கிறான் கீதையன். பக்தியினாலதான் என்ன அடையப்படியும், வேற எதனாலும் என்ன அடையவே முடியாது. நீ எவ்வளவு படிச்சா எனக்கு என்ன, படிக்காத எனக்கு பக்தி தான் வேணும். அந்த பக்தி இல்லாம வெறும் படிச்சு என்ன பிரயோஜனம், எனக்கு பெயர் போடுற மகாவித்வான் விகசின் மணி வேதாந்த வித்யாபத்தின்னா விருது போட்டு இருக்கா எனக்கு இந்த இடத்துல எல்லாம், எனக்கு எனக்கு இஷ்டமும் இல்லை. அதனால வச்சுன்னு என்ன பண்ண போறோம், விருதுகளை வச்சிருந்தனால நமக்கு ஏதாவது கிடைச்சிடுமா? அதனவோ ஆச்சாரிய பிரீத்தியா கொடுத்தது அவ்வளவுதான், இது தன்னடக்கம் இல்லை. நிஜமாவே சொல்றேன், பெருமான பக்தி இருக்கணும், பிராமணிக்கமா இருக்கணும், நல்லதையே நினைக்கணும், எல்லாருக்கும் ஹிதேஷிகளா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னாக்க அது போருமே, அதை விட்டுட்டு விரும்ப நம்ம விருதெல்லாம் அடிக்கணும் போறதா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அதனால படிப்பு முக்கியம் இல்லை, ஞானம் முக்கியம் இல்லை, பக்தி தான் முக்கியம். அதனால அதிர்ஷ்டம் திரஷ்டு அப்படின்னா சாமானிய மனிதர்களால் பார்க்கப்பட முடியாதவன், அவன் எல்லாரையும் பார்ப்போம். ஆனால் பக்தர்களா இருந்தாக்க அவளுக்கு முன்னாடி வந்து நின்றுருவான் உபாசகால், அதுல உபாசகளால பார்க்கலாம், நீ உபாசகால் பார்ப்பா. அதுக்கோசரம்தான் இந்த புருஷ மீக்ஷதே அப்படின்னு சொல்றது, அந்த பரம புருஷனை பார்க்கிறார்கள் அப்படின்னு. ஆகவே இவன் சதுர்முக பிரம்மா தான் இங்க சொல்லப்படுறதுன்னு சொன்னான், அது கிடையாது. ஏன் அது மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அங்க என்ன இருக்கு, பிரணவத்தை கொண்டு உபாசிக்கிறத பத்தி கேள்வி கேட்டது. முதல் ரெண்டு மனுஷலோக பிராப்தி, அந்தரிக்ஷலோக பிராப்தி, அந்த போக அனுபூதி தான். அதுல சாந்தம், அஜரம், அமரம், அமிர்தம், அபயம்னா அங்க சொல்லலை. மூணு மாத்திரம் சொல்லத்தேதான் இந்த இதை சொல்றது பெரியாழ்வாரும்
மூன்று மாத்திரையை உள்ளிட வாங்கி அப்படின்னா சாதிக்கிறார். அதனால அந்த மாதிரி மூன்று மாத்திரையை வச்சுட்டு பிரணவத்தை உபாசிச்சாக்க அப்போ நாம இந்த சாந்தமாகவும் அஜரனாகவும் அதாவது ஜலையே இல்லாதவன் அவனுக்கு முதுமைன்றதே கிடையாது, வயோதிகம்ன்றதே கிடையாது, நிச்சயம் போன சம்பன்னன் அவன். அப்படிப்பட்ட திவ்யாத்ம சுரூபம், திவ்ய மங்கள விக்கிரகம், திவ்ய கல்யாண குணங்கள் அனைத்தையும் உடையவன் அமிர்தமாக இருக்கான். இந்த நிருபாதிகமான சாந்தத்துவம், அஜரத்தம், அமிர்தத்தம், அபயத்தம் எல்லாம் அவனுக்கு ஒண்டிதான் உண்டு, வேற யாருக்கும் கிடையவே கிடையாது, யாருக்குமே கிடையாது, அவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகையவே இந்த வாக்கியத்துல ஒண்டிதான் அது இருக்கு. மூணு உபாசனம், ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, மூணு மாத்திரை. முதல் ரெண்டு மாத்திரையில உபாசனம் பண்ணா அது இல்லை, மூணாவது மூன்று மாத்திரையில சொல்லச்சேதான் இந்த பலன் இருக்கு. எப்படிப்பட்ட பரம புருஷனை பார்க்கிறான் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்ல, ஏதத் அமிர்தம், ஏதத் அபயம், ஏதத் பிரம்மன்னுட்டு உபகோசல வித்தியிலே இருக்கு சாந்தோக்கிய வருஷத்துல. இது சவான பிரகாணம் மாதிரி இருக்கு. அதே மாதிரி பிரதர்த்தான வித்தியிலையும் அது மாதிரி இருக்கு. ஆனால் நிறைய வித்தியைகள்ல பரமாத்மாவை பற்றி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பிரத்யபிக்கு தானே. ஏற்கனவே எம்பெருமானை சொன்ன குணங்கள், அந்த குணங்கள் தான் இங்கேயும் படிக்கப்பட்டிருக்கு. அதனால இது பரமாத்மான்னு சொன்னதுதான் பொருந்தி இருக்கும். இன்னொன்னு அவன் என்ன சொன்னான், ஏதஸ்மாத் ஜீவகணாத் பராத் பரம் அப்படின்னு அவன் சொன்னான். ஏதஸ்மாத் அப்படின்னாக்க தேகேந்திரியங்கள், அதை காட்டணும் வசந்தது ஜீவன், அதை காட்டணும் எஷ்டி புருஷன், அவனை காட்டணும் பரம் அப்படின்னாக்க சமஷ்டி புருஷனான சதுர்முக பிரம்மா அப்படின்னு வார்த்தை சொன்னான். அதுவே தப்பு. ஏன்னா இங்க கூட பரமாத்மா சொல்லப்படுறோம், சதுர்முகம் கிடையாது. ஏன் அப்படின்னா இவன் கூட பஞ்சீகரண பிரக்கிரியா ஆன உடனே கர்மாதீனமாகத்தான் இவனுக்கு சிருஷ்டி. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னுட்டு அந்த சதுர்முக பிரம்மாவை கூட நம்ம பெருமாள் தான் சிருஷ்டிக்கிறேன். நாராயணன் படைத்தான், நான்முகனை, நான்முகனன் தான்முகனை, சங்கரனை தான் படைத்தான்னா பாசுரம் சொல்றோம். அதனால எல்லாமே இதுதான், நீயோகனிகளை படை என்று நிறைநான்முகனை படைத்தவன் அப்படிங்கிறது நம்ம ஆழ்வார். நீ இந்த எஸ்டி சிருஷ்டியெல்லாம் பண்ணு அப்படின்னுட்டு நான்முகனை படைத்தவன் எம்பெருமான். அதனால சதுர்முக பிரம்மாவனுடைய சிருஷ்டி கூட எம்பெருமானுடைய காரியமா தான் இருக்கு. இன்னொரு விஷயம், முதல்ல பிரகிருதியிலிருந்து மகத்துவ தத்துவம், அகங்கார தத்துவம் இதெல்லாம் வரிசையா வருது. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள்லாம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் ஒரு காரியம் பண்ண முடியல, அவனை பஞ்சீகரண பிரக்கிரியை, பஞ்சீகரண பிரக்கிரியை ஆன உடனே பிரம்மாண்டம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த பிரம்மாண்டத்துலதான் பிரம்மா சர்வதோ கபிதா மனஹா, அந்த பஞ்சீகரண பிரக்கிரியா ஆன உடனேதான் இந்த சதுர்முக பிரம்மாவானவன் ஆக சிருஷ்டிக்கப்படுகிறான் அப்படின்ட்டு விஷ்ணுபுராணம் சொல்றது. அதனாலையும் கூட நாம தெரிஞ்சுக்கலாம் இது என்னது அப்படின்னாக்க, பரமாத்மா சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிக்கிறான். அதனால அந்த ஜீவகணம் இருக்குதே வெஷ்டி, அதெல்லாம் அந்த வெட்டி புருஷனுக்கு இவனும் ஒத்த அந்தரகதம் தான், இவனும் ஒத்தன் தான், அதுதான் இவன் சேர்ந்திருப்பான். இவனுக்கு சமஷ்டி புருஷன் பேரு. ஏன் சமஷ்டின்னு சமுதாயம்னு அர்த்தம், முதல்ல பெருமாள் கிட்ட வச்சுட்டு இருப்பான் எல்லாத்தையும் ராசிக்கும். சதுர்முக பிரம்மா சிருஷ்டி ஆன உடனே அவர்கிட்ட எல்லாம் வந்து ஒட்டிடணும். அவர் உபத்தரையா பெருமாள், பெருமாளுக்கு அதீனமாக படைப்பார். இதான் வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. இந்த விஷயம்லாம் கூட விஷயங்கள் சாட்சியோடு சொல்லுது. அதனால அந்த கிரமத்துல இது நடக்கும். ஆகையினால இவன் இந்த ஜீவகணா அப்படின்றதுல இந்த சதுர்முக பிரம்மாவும் போயிடுவான். பராத்து ஜீவகணா, அதனால முதல்ல எப்படி தேகேந்திரியங்களோடு சேர்ந்த ஏதஸ்மாத்
அப்படின்னாக இந்த எட்டு ஜீவன்கள் அவதை காட்டிலும் உசந்தவன் ஜீவகண சத்தத்தினால் சொல்லப்பட்ட இவன் சதுர்முக பிரம்மா அவனை காட்டிலும் பரமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அவனை இவன் பார்க்கிறான் அப்படின்னு சொல்றது. அதனால ஜீவகண சப்தத்தினால இந்த சதுர்முக பிரம்மாவும் உள்ள வந்துடுறான். அவனும் எம்பெருமானுடைய காரியமாயிருப்பான், சிருஷ்டிக்கு விஷயமாயிருப்பான். அது மாத்திரம் இல்ல, யாருக்கு ஜீவகணம்னா என்ன அர்த்தம், கர்ம நிமித்தமாக கர்மாவை காரணம் பண்ணி பாப்பு ரூப கர்மாவை கொண்டு யாருக்கு உடம்பு இருக்குதோ அவாதான் ஜீவகண சப்தத்தினால சொல்லப்படுறார். சதுர்முக பிரம்மாவுக்கு அந்த மாதிரி உண்டாச்சு, அவரே பிரமாணம் சொல்றேன். அகம் ஹி குரோதஜஸ்தாத, நான் வந்து குரோதத்தினால் குரோதத்தில இருந்து உண்டானவன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம ஆவாம் தவாங்கே கைதி பிரம்மணோ நாம ஈஸ்வகம் சர்வ சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னுட்டு சுவாமி தேசியம் உதாரிக்கிற ருத்ரன் வந்து பெருமாளை பார்த்து சொல்ற வாக்கியம் இது. கா அப்படின்னாக்கா பிரம்மாவுக்கு பேரு, நான் எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கேன், நாங்க ரெண்டு பேரும் திருமேனியில பொருந்தோம், கைதி பிரம்மணோனால ஈஸ்வகம் சொல்லதேகினோம், ஆமாம் நாங்க ரெண்டு பேரும் தவ அங்கே சம்பூதம் தவாங்கே சம்பூதம் உன்னுடைய திருமேனில தான் நான் வந்து உற்பத்தி ஆகணும், தஸ்மாத் கேசவ நாமமா அதனால கேசவன் உனக்கு திருநாமம் அப்படின்னுட்டு சொல்ற. ஆக எல்லாம் இந்த படைப்புல இந்த சதுர்முக பிரம்மாவும் உள்ளடங்கி போயிடுறோம். அதனாலதான் யோ பிரம்மாணம் விததாதி பொருள்னு சேதாசுவரம் உள்ளது அழகா சொல்லிட்டு போயிடுச்சு. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொன்னாவா, அந்தரிக்ஷலோகம் முதல்ல பூலோகம் அந்தரிக்ஷலோகம் அதுக்கப்புறம் சதுர்முக லோகம் கிரமமா வருதுன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா முதல்ல பூலோகம் அப்புறம் அந்தரிக்ஷலோகம் அதுக்கப்புறம் சொற்கலோகம் இருக்கு. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மகஹ ஓம் தபஹ ஓம் ஜனஹ ஓஹம் சத்யம் அப்படின்னு சொல்றோம். ஏழு லோகம் இது, பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகல்லோகம் இப்படி வரிசையா சொல்லிட்டு போறோம். ஏழாவதுதான் சத்யலோகம். அப்போ இந்த நடுவுல மூணு லோகம் நாலு லோகம் இடவெளி வர்றதே அதுக்கு என்ன சொல்லுவோப்போ, இங்க உபநிடத்தை என்ன சொல்லிடுத்து, ஒரு மாத்திரைன்னா மனுஷலோகம், ரெண்டு மாத்திரைனாக புவர்லோகம் அந்தரிக்ஷலோகம், மூணு மாத்திரைனாக பிரம்மலோகம் அப்படின்னு தான் சொல்லிச்சு. சத்தியலோகம் சொல்லல, சதுர்முக லோகம் சொல்லல. நீ வந்து நான் சொன்னேன் மனுஷலோகத்துக்கும் அந்தரிக்ஷலோகத்துக்கு அப்புறம் சதுர்முக லோகம் தானே வரணும் அப்படின்னு நீ கேட்ட, அதுதான் வராது. ஏன்னா நடுவுல இடப்பட்ட இடைவெளியில எத்தனை இருக்கு, நாலு லோகம் இருக்கே, ஏழாவது லோகம் தானே சத்தியலோகம்ன்றது, அதனால அங்க இடைவெளி இருந்தோ இல்லையோ, ஆகவே அது வராது. ஏன்னா அது வராதுன்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, எத்த சாந்தம் அஜனம் அமிர்தம் அபயம் இருக்கு, அது நிருபாதிகமானது, அது பரமாத்மா கொண்டுதான் வரும். சரி, நீ சொல்றபடி இருந்துச்சுடா கூட சரி, நீ என்ன பார்த்து என்ன சொன்ன, இந்த ரெண்டு லோகத்துக்கு அப்புறம் சதுர்ம லோகம் வரணும், பரமாத்மாவனுடைய லோகம்னு சொன்னாக்க ரொம்ப இடைவெளி இருக்கேன்னு. உனக்கும் அதே கேள்வி வருது, உனக்கும் சத்தியலோகத்துக்கும் மனுஷலோகம் பூவர்லோகம் அந்தரிக்ஷலோகம் இது நடுவுல உனக்கும் இடைவெளி இருக்கு, பரமாத்ம லோகம் சொன்னா சிவகுமரன் சொன்னா அதுக்கும் இடைவெளி இருக்கு, ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கு தோஷம். அப்போ எது சரியானது எது தப்பானது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அங்க சில வாக்கியம் இருக்கு. அங்க எத பாதோ தரக துவச்சா விநிர்மச்சதே ஏவம் அவை ச பாப்மனா விநிர்முக்தா ச சாமவிஹி உன்னீயதே பிரம்மலோகம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பாதோதரக, பாதோதரான பாம்பு, அதுக்கு அந்த உடம்பு பயத்தினாலதான் அது போறது, அது பாம்பு வந்து போர் தவழ்ந்து தவழ்ந்து போறது, அதனால அதுக்கு பாதமே உதவம் தான், வயிறு தான் அதுக்கு பாதமே தாளு, அந்த வழியா போறது. அது அது என்ன பண்ணும், துவச்சா விடன் வச்சது, அது தோல் இருக்கும், பாம்பு தோல் இருக்கும், பாம்பு தோல் இருச்சதுன்னா என்ன ஆகும்,
அந்த தோல் போயிடுதுன்னா போனதுதான், திருப்பி அந்த தோல் ஒட்டவே ஒட்டாது, திருப்பி ஒட்டவே ஒட்டாது. அத மாதிரிதான் இந்த முக்தன் இருக்கானே உபாசகன், இவன் பாப்மனா விடன் முக்தகா, பாபங்களிலிருந்து விடுபட்டவனாக உன்னியதே பிரம்மலோகம் எழுந்தருளை பண்ணுகிறான், பண்ணப்படுகிறான். எப்படி பிரம்மலோகத்துக்கு எழுந்தருளை பண்ணப்படுகிறான், இந்த பாபங்களை விட்டவன் தான் பிரம்மலோகத்துக்கு போக முடியும். சதுர்முகனோ பாபங்கள் புண்ணியங்கள் பண்ணினவன், புண்ணிய பாப ரூப கர்மாவை அனுஷ்டிச்சவ பாபத்தை விடமாட்டா, பாபத்தை விடமாட்டா, அவ பாபத்தை விட்டாதான் இது. பிரம்மா சதுமுக பிரம்மா கூட புண்ணிய பாப ரூப கர்மாவை பண்ணினவன் தான், அதனாலதான் அவனுக்கு பரிபவம் எல்லாம் கிடைச்சது. வேதத்தையே திருடின் போட்டான், ஹிரண்யாக்ஷன் பூமியை திருடின் போட்டான், இப்படி எல்லாம் பூதேவியெல்லாம் திருடின் போய் கடைசியில பெருமாள் வந்து ரட்சிக்கிற. என்ன அவனுக்கும் இந்த கர்மாவனால வந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு, அதனால அவன் லோகத்துக்கு போய் அடைவானா, பாபங்கள் எல்லாம் கழிந்தவன், பாபம் எல்லாம் போயிடுத்து. அப்படிப்பட்டவன் சதுர்முக லோகத்தை அடைகிறான்னு சொன்னது சரியா இருக்குமா? அங்க சகா சாமபிகி உன்னியதே, சாமபிகி உன்னியதேன்னு இருக்கு. சாமபிகின்னாக்க சுத பிரகாசிகள் ஆச்சரியமான வியாக்கியானம் எல்லாம் பண்றா. சாம அப்படின்னாக்க சாமங்கள்னால சாம வேதத்தினால, சாம கோஷம்ன்றது பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச தோல்வியோ, வேதானா சாம வேதோஸ்மின்னு பெருமாள் சாதிச்சார். அதனால அந்த சாம வேதங்க சாம கோஷங்களோட ஐஷன் போராளம் சமகாயன் ஆஸ்தே அப்படின்னா சொல்ற முடியோ. இது வந்து முக்தனுக்கு அது சுரூபமா, எப்பொழுதும் ஆனந்தமான சமகானம். சமகானத்துக்கு மயங்காதவா யாரு? அற்புதமான சமகானம். அந்த சமகானத்தினால இவாள் எழுந்தருள பண்ற பண்ணப்படுறா. சகா சாமபிகி உன்னியதே, சகா இந்த முக்தனானவன் சாமபிகி சாமகோஷங்கிறனால எழுந்தருள பண்ணப்படுகிறான். அல்லது சசாமபிகி உன்னியதே, சாமகோஷங்களோட கூட இவன் எழுந்தருளம் பண்ணப்படுறான். சஹ அப்படின்னு இருக்கும், சசாமபிகின்னு ஒரே படம். முதல்ல சஹ சாமபிகி, இப்போ ச சாமபிகி சசாமபிகி சாமபி சஹ அப்படின்னு இருக்கும், சாமகோஷங்களோட கூட எழுந்தருளம் பண்ணப்படுறோம் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டாவது, இது ஒரு அழகான அர்த்தம். அதாவது எல்லா மங்கள கோஷமும் இருக்கு, அதுல சாமகோஷமும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். மூணாவது அர்த்தம் சக சாமபிகி உன்னியதே, சாமபிகினாக்க சாந்தோன வச்சனம். என்ன அர்த்தம்? சுகமான வார்த்தைகள், வார்த்தைகள், அந்த வார்த்தைகளினால எழுந்தருள பண்ணப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்படி சுதப்பிரகாசிகள் வியாக்கியானம் இருக்கு. அதனால இந்த மாதிரி எழுந்தருள பண்ணப்படுகிறான் எம்பெருமான் முக்தன், எம்பெருமானிடத்துக்கு ஐஷம் போக போறோம் அப்படின்னாக்கா, இது வந்து சதுர்முக லோகத்துக்கு போறவனுக்கு இதெல்லாம் கிடையாது. அவனே கஷ்டப்பட்டு பெருமானம் வேணும்னு இருக்கான், அப்படி இருக்கிறதுக்கு அவனுடைய லோகத்துக்கு போக முடியாது, சாட்சாத் பரமாத்ம லோகத்துக்கு தான் போகணும். இன்னொரு வாக்கியம் அங்க இருக்கு, எத்தத் கவையோ வேதயந்தே அப்படின்னு இருக்கு. எத்தது கவையக வேதயந்தி, கவையகனாக தீர்க்க தரிசினா, அதாவது நித்த சூரியன் அர்த்தம். எப்பொழுதுமே அந்த திவ்யமான பதத்தை அவ சேவிச்சுட்டே இருக்கணும், பரமாத்மாவனுடைய பதத்தை. அதுதான் சத்திஷ்ணோகோ பரமம் பதகம் சதா பிஷ்யந்து சூரையான்னு சொல்ற முடியோ, பெருமானுடைய வைஷ்ணவ பதம் பரமபதம், அதை எப்பொழுதும் அவ சேவிச்சுட்டு இருக்கா நித்த சூரிகள் அப்படின்னு இருக்கு. அதனால வைஷ்ணவம் பதம்னு அர்த்தம் அது, இதுவும் பிரத்யபிக்ஞை. இது அந்த விஷயத்தை பார்த்தாலும் இதெல்லாம் தான் நமக்கு சரியாதான் இருக்குது. ஆக இப்படி ரெண்டு விதமா பிரிச்சு கொடுத்தோம், ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை, இது ஒரு விதம், இது மர்த்திய லோகம் தான், அதாவது மனுஷ லோகம், அப்புறம் அந்தரிக்ஷ லோகம் அப்படிதான். ஆனால் மூணு மாத்திரை பண்ணினாக்க சாட்சாத் பிரம்மலோகம், பரமாத்ம லோகத்துக்கு அது போய் சேர்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தம் தான் இங்க சரிப்பட்டு வரும். அதுக்குதான் ஏத தமிழகம் அபயம் இந்த மாதிரி வாக்கியங்கள், அந்த மாதிரி பாம்பு தோலை உரிக்கிறதோ இல்லையோ,
பாம்பு தோலை பிடிச்சிட்டு அது எப்படி விடுபட்டு சுகமா இருக்கிறது. அத மாதிரி இவன் பாபங்களில் இருந்து விடுபட்டு எம்பெருமானை அடைகிறான். சாமபிகி உன்னியத்தைலாம் இருக்கு, எத்தக்கவையோ வேதகத்தேன்னு இருக்கு. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பராத்தரம் புரிஷயம் புருஷ வீக்ஷதே அப்படின்னு அந்த லோகத்துல போய் பார்க்கிறானோ இல்லையோ, யாரை பார்க்கிறான், யாரை சேவிக்கிறான், யாரை அனுபவிக்கிறான்னாக்க பரமாத்மா அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா சரியா அமையும். சர்வக பிரம்மன் அனுபவிக்கிறான்னு சொன்னாக்க எந்த விடயத்திலையும் சரி என்னது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற சூத்திரகாரர். இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். ஈக்ஷதிகர்ம வியபதேசா சக ஆதர்வணிகானாம் சத்தியகாம பிரஸ்னே. ஆதர்வணிகள் அதாவது அதர வேதத்தை ஓதுகிறவர்கள், அவளுடைய உபநிடத்து பிரஸ்னோபனிஷத்து, அதுல சத்தியகாமர் அப்படிங்கிறவர் அதர்வணரை கேள்வி கேட்கிற சந்தேகம் பிரஸ்னகால பிரதீக்ஷகாங்கிற தேசிகன் சிஷ்ய லட்சணம் சாதிக்கிச்சு பிரஸ்னகால பிரதீக்ஷா. எப்ப சந்தேகமும் எப்ப கேள்வி கேட்கலாம்னுட்டு சிஷ்யன் பார்த்துட்டே இருக்கணுமா, அதை எதிர்பார்த்துட்டே இருந்தா அந்த கேள்வி வரைச்சே கேட்டணுமா, அதனால அப்படின்னு இருக்குது. அந்த சத்தியகாமர் வந்து கேட்கிற அப்ப அதுக்கு பதில் வந்து இதுதான், எப்புனரேதம் திரிமாத்திரேன உமித்தியனேன அக்ஷரேன பரம் புருஷம் அவித்யாயித அப்படின்னு ஆரம்பிச்சுடுது. யமுனர்வன் ஒரு மாத்திரையினால, ரெண்டு மாத்திரையினால, மூணு மாத்திரையுவன், இப்படி பரமபுருஷனை யார் உபாசிப்பாளோ. ஏன்னா பிரணவம் வேதத்துக்கே முக்கியமானது பிரணவம், அந்த பிரணவத்துக்கும் முக்கியமானது பிரதமாட்சரம் அகாரம், அந்த அகாரத்தினால சொல்லப்படுபவன் எம்பெருமான். அக்ஷராணாம் அகாரோஸ்மின்னு சொல்லிட்டான் அவ ரக்ஷணே அப்படின்னு தாத்துவனால ஆஹா விஷ்ணு வாக்கி அப்படின்னுட்டு வியாக்கியானம் பண்ணிருக்கார். க்ஷேமத்ரேசாரம் சுவாமி சாதிக்கிறார் மூலமந்திராதிகாரம் சாதிக்கிச்சு. அதனால அந்த அகாரமானது பிரணவத்தை சொல்றது இல்லையோ, அந்த அகாரம் தான் சர்வ இதுவும் அந்தர்கதமா இருக்கு அகாரத்துல. ஏன்னா எம்பெருமானி சொல்றது இருந்ததுனால அதனால அந்த பிரணவத்தை உபாசிச்சோம்னாக்க பெருமாள் பிராட்டி ஜீவன் இந்த மூணு பேரும் மூணு தத்துவங்களும் சேர்ந்துடுறா, மூணு தத்துவங்களும் ஒன்னா சேர்ந்துடுறது. ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும் அக்ரத பிரயோ ராமஹ சீதா மத்திய சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணோ அனுஜகாமஹா அப்படின்னு இருக்கு. எனக்கு அனுஜகாமஹா அப்படின்னு ஹான் முடிஞ்சது. அது ஆச்சாரியார் பண்றான், என்ன ஆச்சரியம், ஸ்ரீராமன் முதல்ல எழுந்துள்ளான் ஆக்கிறத பிரியையோ ராமா மத்திய சீதா சுமத்தியமா அழகான இடையை உடையவள். ஏன்னா அவ ஜெகன் மாதா ஒழியோ சர்வ சாமுத்திரிகா லட்சணமும் புரிஞ்சின் அழகி. அப்படிப்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மி அவன் மத்தியில விழுந்துருடுற கடைசியில பிருஷ்டதஸ்து தனுஷ், கடைசியில என்னது தனுஷ்பாணியான லக்ஷ்மணன் தொடர்ந்து போகிறான், அனுஜகாம தொடர்ந்து போகிறான். தொடர்ந்து போகிறான்னு என்ன அர்த்தம், நான் தாசன், நீங்க எந்த வழியில போறீங்களோ அந்த வழியாத்தான் நான் வரணும், என்னுடைய சுரூபம் அது. இது ஜீவஸ்வரூபம், பரமாத்மா பிராட்டி அப்புறம் ஜீவாத்மா. இவன் ரெண்டு அந்த முதல்ல சொன்ன ரெண்டு பேருக்கும் தாசனா இவன் இருக்கான். இது பிரணவார்த்தம். இந்த பிரணவார்த்தத்தை அழக்க பெருமாள் காமிக்கிறாரா அவர் நடந்து போச்சு பிரணவாசத்துல. இத பார்த்தோம்னா வால்மீகிக்கு ஆச்சரியம் தாரளியம், எம்பெருமான் என்ன அழகா பிரணவார்த்தத்தை காமிக்கிறான் அப்படின்னு ஹா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். லக்ஷ்மணோ அனுஜகாமஹா அப்படின்ட்டு அதனால அவ்வளவு விசேஷமானது. அந்த பிரணவத்தை உபாசிக்கிறான், அதுல ஒரு மூணு மாத்திரம் உபாசிச்சான்னாக்க என்ன, அதுக்கு சாமவிகி உன்னியதே பிரம்மலோகம். சாமக்களோட சாமகோஷத்தோட கூட பிரம்மலோகத்துக்கு எழுந்துள்ள பண்ணப்படுகிறான். சா ஏதஸ்மாத் ஜீவகணாத் பராத் பரம் புரிஷயம் புருஷமீக்ஷதி. புரிஷயம் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே எழுந்துட்டு இருக்கிறவன், அப்படி அப்படிப்பட்ட புருஷன் அங்க இருக்கான் அந்த லோகத்துல.
அவனை இவன் சேவிக்கிறான் ஈக்ஷதே இத்யத்ர தியாயதி ஈக்ஷதி கர்மத்தையா அவித்யாயி பரம் புருஷம் அவித்யாயித பரம் புருஷம் ஈக்ஷதே அதனால தியானம் தியானத்துக்கு விஷயம் பார்ப்பதற்கு பலத செய்தையும் உபாயத செய்தையும் ஒரே வித்தியம் தியானம் உபாயம் அதனால் யார் தியேயம் யார் தியானிக்கப்பட வேண்டியவன் அவன்தான் பலத்தை செய்த பார்க்கப்பட வேண்டியவன் அது சொல்ற தியாயதி ஈக்ஷதி கர்மத்தையா தியானத்துக்கும் விஷயம் ஈக்ஷதி பார்ப்பதல் சேவிக்கிறது அதுக்கும் விஷயமா இருக்கிறது கபதிஷ்டக இங்கே விசேஷமாக சொல்லப்பட்டவன் பரமபுருஷ அந்த பரமபுருஷனானவன் கிம் ஹிரண்ய கர்ப்பக பூத பரபிரம்ம பூத புருஷோத்தமஹா இது சம்சய ஏன்னா அங்க புருஷன் இருக்குது அந்த புருஷன்றது நம்ம எல்லாருக்கும் வரும் ஆனால் புருஷோத்தமன்றது எம்பெருமான் கூட்டிதான் வரும் அதனால பராத்திரம் புருஷயம் புருஷம் அப்படின்றதுனால எல்லா புருஷனைக்காட்டிலும் வசந்தவனிதான் அதனால அதோஸ்மி லோகே வேதேஜே விஜித புருஷோத்தமா அப்படின்னு பிரமாணி சொல்றாரு தன்னை பத்தி அப்படிப்பட்ட புருஷோத்தமனா அப்படின்னு சந்தேகம் பூர்வபக்ஷி ஹிரண்யகர்ப்ப இது பூர்வபக்ஷ ஹிரண்யகர்ப்பம் தான் இங்க சொல்லப்படுகிறான் ஏன்ன பூர்வத்துல ஏகமாத்திரம் பிரணம உபாசீனஸ்ய மனுஷலோக பிராப்தி பலம் ஒரு மாத்திரம் மனுஷலோக பிராப்தி தான் பலம் அப்படின்னு முதல் சொல்லிட்டு அதன் பிறகு திரிமாத்திரம் உபாசீனஸ்ய அந்தரிக்ஷலோக பிராப்தின்ற பலம் அபிதாய ரெண்டு மாத்திரைய கொண்டு உபாசிச்சாக்க அந்தரிக்ஷலோக பிராப்தி வரும் அதுதான் பலன் அப்படின்னு சொல்லி எடுத்து அனந்தரம் அதன் பிறகு எப்புனவேதம் திரிமாத்திரேன மூணு மாத்திரையினால உபாசிக்கிறானோ இது திரிமாத்திரம் பிரணவம் உபாசீனத்து மூணு மாத்திரையினால உபாதனம் பண்ணக்கூடியவனுக்கு பலத்வேத முச்சியமான பிரம்மலோகஸ்த அது பலமா சொல்லப்படக்கூடியது பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடியவன் அந்த புருஷ ஈக்ஷனை புருஷனை பார்ப்பது என்கிற கர்மா அதாவது ஒரு லோகம் இருக்கு அந்த லோகம்தான் மூணு மாத்திரையினால பிரணவத்தை உபாசிச்சா அடைய முடியும் அந்த லோகத்துல இருக்கக்கூடியவன் ஒரு பதா ஒரு வஸ்து ஒரு புருஷன் அந்த புருஷனை பார்க்கிறது அந்த பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய புருஷனை பார்க்கிறது அது சதுர்முகன் தான் கர்மபூதக சதுர்முக ஏவேது நிபிஞாயதே ஏ அப்படின்னா மனுஷலோக அந்தரிக்ஷலோக சாகச்சரியா இது மர்த்தியலோகம் தானே அதாவது கர்மிகள் கர்மாவை நொட்டிச்சவ இருக்கக்கூடிய லோகம் அந்த லோகத்துக்கு சமானமா இந்த பிரம்ம லோகமா இருக்கு சதுர்முக லோகம் அதுல இவா இருக்கான்னு அர்த்தம் சாகச்சரியா பிரம்மலோகோபி க்ஷேத்ரஜ்ஞ லோகா இது நிச்சயா அதனால பிரம்மலோகம் கூட க்ஷேத்ரஜ்ஞ லோகம்தான் அதாவது ஜீவ வர்க்கங்கள் இருக்கிற லோகம்தான் இது ஜீவ வர்க்கங்கள் இருக்கிற லோகமா போயிடுதே சதுர்முக லோகத்தை தான் இவனுக்கு இது கிடையாது பரமாத்மா அடையிறதுன்றதே இங்க இல்லை அதனால இந்த விஷய வாக்கியத்துல சொல்லப்பட்டது ஜீவனான சதுர்முகனை பத்தி தான் அப்படின்னு ஆட்சேபம் அதற்கு சமாதானம் பிரார்த்தான் பராத்பரம் புருஷயம் புருஷம் ஈக்ஷதே அப்படின்னு இருக்கு வசந்த ஜீவனெல்லாம் காட்டிலும் வசந்த உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு புருஷயம் இந்த இதய குகையில் இருந்துள்ள இருக்கிறவன் எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கக்கூடியவன் அந்த புருஷனை பார்க்கிறான் ஈக்ஷதே இது ஈக்ஷதி கர்மத்தையா நிர்திஷ்ட புருஷ விஷயே ஸ்லோகே அந்த மூணாவது மூணு மாத்திரையினால பண்றானே அந்த ஸ்லோகத்துல அந்த மந்திரத்துல அர்த்தம் அதுல நம் ஓங்காரை நெய்வ அயனேன அன்வேதி ஓங்காரை நெய்வ அயனேன அயனான உபாயம் அந்த ஓங்கார மூணு மாத்திரையினால ஓங்காரத்தை உபாசனம் பண்ணணும் அந்த அயனேன அந்த உபாயத்தினால அன்வேதி சேரலாம் எப்படி வித்வான் யாருன்னு இந்த உபாசகனானவன் சேருகிறான் எதை எது எதை சேர்றானோ தது அது சாந்தம்
அது எப்பொழுதும் சாந்தமா இருக்கு, அஜரமா இருக்கு, அமிர்தமா இருக்கு, அபயமா இருக்கு, பரஞ்ச சர்வோத்கிருஷ்டமா இருக்கு. சர்வோத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய புருஷனை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இது நிருபாதிக சாந்தத்துவ அமிர்தத்வாதி வியபதேசா. சாந்தத்துவம், அமிர்தத்துவம், அஜரத்துவம் இதெல்லாம் இருக்கே, இது நிருபாதிகமா அவனுக்கு ஒண்டிதான் பொருந்தும், ஜீவனுக்கு பொருந்தாதே. வியபதேசா பரமாத்மைவ அயமதி நிச்சயத்தை, பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான்னு நிர்ணயம் ஆயிடுறது. ஏமம் பரமாத்மத்தை நிச்சயதே, பரமாத்மா தான் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பிரம்மலோக சப்தஸ்தானமேவ அபிததாதி, அவனுடைய ஸ்தானம் பிரம்மணோலோக பிரம்மலோக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால அந்த சதுர்முக பிரம்மனுடைய லோகம் இல்ல, சர்வாத்மாவான பரமாத்மா இருக்கானே அந்த பரபிரம்மத்தினுடைய லோகம் இது அப்படின்னுட்டு அவகமியதை அறிந்து கொள்ளப்படுகிறது. அது மட்டுமா, தத்விஷயத்தையா உதாகிருத்த ஸ்லோகே, அந்த சதுர்முக பிரம்மா இல்ல பரமாத்மா இருக்கானே பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்தினுடையமான ஸ்லோகத்துல மந்திரத்துல எத்தத்கவையோ வேதயந்தே அப்படின்னு இருக்கு. எத்தத்கவையோ வேதயந்தேன்னு சொன்னதுனால பத்விஷ்ணோகோ பரமம் பதகம் சதா பசியந்த சூரையா அப்படின்னா வாக்கியம் இருக்கு. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துடுறது பிரதிபிக்ஞ, அதுதான் இது, இதுதான் அது, ரெண்டும் பரமபதத்துதான் சொல்றது. இத்தேவ மாதிரி சூரியபிகி திருஷ்யத்துவ வஜனம் ததேவ திருடயத்தி, சூரியனால சேவிக்கப்படுகிறது. எப்போதும் ஜெயகோஷம் ஜெயகோஷம் பண்ணிட்டு இருக்கா, பன்னாட்டு பாடுறா, அவளுக்கு வேற காரியமே கிடையாது. எப்பொழுதும் பார்த்து 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 ஆனந்தப்படுறாவா, அவளுக்கு எவ்வளவு சேவிச்சாலும் போரலையாம். அந்த மாதிரி இருக்கான் எம்பெருமானுடைய இருப்பிடமும் சரி. அந்த பரமபதம் அப்படின்றதுக்கு மூணு அர்த்தம் சொல்றக்க வேதாந்த சங்கிரகத்துல எம்பெருமானார். ஒண்ணு ஜீவனுடைய சுத்தாத்மஸ்வரூபம், ரெண்டாவது பரமாத்மா எழுந்துருள் இருக்கிற இடம் இதுவே பரமபதம் சிவை குண்டம், மூணாவது பரமாத்மனுடைய திவ்யாத்மஸ்வரூபம் பரமாத்மாவுடைய திவ்யாத்மஸ்வரூபம், மூணுமே அர்த்தம் உண்டு. ஜீவஸ்வரூபம், பரமாத்மா திவ்யாத்மஸ்வரூபம், பரமாத்மாவுடைய இருப்பிடம் அப்படின்னு மூணு அர்த்தம் இங்க உண்டு. அதனால பத்விஷ்ணோக பரமபதம் சதாபிஷின் சூரியா இத்தேவ மாதிரி சூரியபிகி திருஷ்யத்வஜனம் ததேவ திருடயதி, தன்னையும் பார்ப்பான், எம்பெருமானையும் பார்ப்பான், எம்பெருமானுடைய இருப்பிடத்தையும் சேர்ப்பான், எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றதுன்றது இந்த பரமாத்மா உபாசனமா அங்கீகரிச்சாதான் வரும். ஜீவாத்ம விஷயத்துல அது வரவே வராதே அப்படின்னு ததேவ திருடயதி, அதுதான் திருடீகரிச்சது. இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார், சூத்திரார்த்தஸ்து ஈக்ஷதி கர்ம சகா, தீட்சதி கர்ம பார்ப்பதற்கு விஷயமாகிறவன், சேவிக்கிறதுக்கு விஷயமாகவும் நடக்கும். அவன் யார் அப்படின்னு சதுர்முகன் அவன் சொன்னான். ஆனால் பரம இங்கேயோ நம்ம சித்தாந்தமா சகா பரமாத்மான்னு அர்த்தம் பண்ற, பரமாத்மா ஏன் யாயதி ஈக்ஷத்தியோகோ ஏக விஷயத்தேன யாயதி உபாசனம், உபாசன கர்மா உபாசனத்துக்கு விஷயம் பரமாத்மாவே, அதனாலேயே முக்தி திசையில சேவிக்கப்படுபவனும் பரமாத்மாவே. இது காரணம் இருக்கு சொல்றதுக்கு, இது பாஷ்யத்துல சாட்சியிருக்க, அது சுதப்பிரகாசிக்கு வியாக்கியானம் இருக்கு. அதாவது அத்வைத மதத்துல என்ன பண்ற சங்கராச்சாரியர் என்ன பண்ணிட்டாருனாக்க, யாயதி கர்மா யாருன்னு கேள்வி கேட்டு ஈக்ஷதி கர்மாவா இருக்கிறதுனால தியாயதி கர்மா பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணாரு. இங்க அப்படி பாஷ்யகாரத்தை பண்ணல, அந்த கேள்வியே வராது. எப்படி யாரை நான் உபாசிக்கிறோன்னு அவனை தான் நான் அடைவேன் நானு, இதுதான் தத்துவத நியாய சுரூபம். யாரை இதுதான் தத்துவத நியாயத்தினுடைய சுரூபம். அதனால தியாயதி கர்மாவும் ஈக்ஷதி கர்மாவும் ஒத்தனாத்தான் இருப்பான், ஒத்தனாத்தான் இருக்கான்றதுனால தியாயதி கர்மா வந்து ஈக்ஷதி கர்மாவான் அப்படின்னால தியாயதி கர்மா பரமாத்மான்னு அவர் சொன்னார். அதாவது தியானத்துக்கு விஷயமானவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு முக்தி திசையில
பார்க்கப்படுபவனாக இருப்பதனால் ஜாயதிகர்மா பரமாத்மா அப்படின்ட்டு வந்து அவர் அர்த்தம் பண்ணிட்டார் சங்கராச்சாரியர். அதை எம்பரமானார் வச்சுக்கல. ஏன் அப்படின்னா ரெண்டுமே உத்தர தானே. ஏன்னா யாரு நம்ம உபாசிக்கிறோமோ அவர்தான் அடைவோம் மோட்சத்துல. சதா தத்பாவதாவிதா அப்படின்னு சொன்னார் பிரம்மா எட்டாவது அத்தியாயத்துல. யாரை நம்ம எப்பொழுதும் தியானம் பண்றோமோ அவனைதான் அடைவிடாமோ, அதுதான கிரமம். அதனாலேயே சித்திச்சு கொடுத்தே ஜாயதிகர்மாவும் ஈஷதிகர்மாவும் ஒண்ணுன்னுட்டு. ஜாயதிகர்மா யாருன்னு கேள்வி கேட்டுட்டேன். ஈஷதிகர்மாவை பதில் சொல்லி அதை கொண்டு பதில் சொல்லணும்ன்றது தேவையில்லை. அதனால ரெண்டு பேரும் உத்தர தான். ஆக ஈக்ஷதிகர்மா யாருன்னா இங்க கேள்வி. அந்த ஈக்ஷதிகர்மா படத்தை செய்த சதுர்முக பிரம்மான்னு பூர்வபக்ஷி. சதுர்முக பிரம்மா வரமாட்டான், ஏன்னா அவன் கூட ஜீவகோட்டியில சேர்ந்துடுவான். அவனும் கர்ம விஷயனா மாறிடுறான். நான் ஒரு கர்ம விஷயம், இன்னொரு கர்ம விஷயனை போய் நான் அடையிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சர்வாத்மாவான எந்திரமான நினைஞ்சாதான் நமக்கு ஆனந்தம். அதனால அதுதான் சரியானது அப்படின்னு அர்த்தம். அதனால யாயதி ஈக்ஷத்தியோ ஏக விஷயத்தேன யாயதி உபாசம் ஈக்ஷணம் பணதசை. ரெண்டுத்துக்கும் ஒத்தர் தான் விஷயம், ஏக விஷயத்தேன ஒத்தர் தான் விஷயம். அதனால தியாயதி கர்மாவை செய்யவேன். தியாயதி கர்மாவும் தான் ஈஷதி கர்மாவும் இருந்தான். ஏன்னா வியபதேசா தத் விஷயகத்தையா, அந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ஒத்தர் தான். அவன் விஷயம் அர்த்தம், அவன் விஷயம் அர்த்தம் சாந்தம் அஜரம் அமிர்தம் அபயம் பரம் அப்படின்னு பரமாத்ம தர்மாக்கள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பரமாத்மாவுடைய தர்மங்கள் அவைகள் தான் இங்க விபதேச. அவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சாந்தத்துவம் அஜரத்துவம் அமிர்தத்துவம் அபயத்துவம். இதெல்லாம் நிருபாதிகமா எம்பெருமானிக்கே வரும். நமக்கு கூட சாந்தி வருது, ஒரு நிமிஷம் சாந்தி இருக்கும் அடுத்த நிமிஷம் குரோதம் வந்துடும். ஆனா எம்பெருமானுக்கு அப்படி இல்லை. எப்பொழுதும் சாந்தன், எப்பொழுதும் நித்திய குண சம்பன்னன், எப்பொழுதும் அமிர்தம். நித்த சம்சாரி இல்ல, கொஞ்ச நாள் சம்சாரி இல்ல, எப்பொழுதும் சுவாதீனாக இருக்கக்கூடிய நித்திய சுத்தனா. அத மாதிரி அபயன், அவனுக்கு பயம் கிடையாது சம்சாரமே, நமக்கு பயத்தை போக்கடிக்கிறவன் அப்படிப்பட்டவன். அதனால சர்வோத்கிருஷ்ணனாக அவன் தான் எழுந்துள்ளிருக்கான். அதனால தியாயதி கர்மாவும் ஈக்ஷதி கர்மாவும் ஒருவனே அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சார் அர்த்த திருபரம்பராயே நமக்கு.